ராமசாமி கவனிடா. என்னடா பெருசா சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் மாதிரி அடிச்சிட்டீங்க, திருப்தியா? போய் உட்காரு. இப்படியே இருக்க மாட்டேன்டா, எனக்கும் ஒரு காலம் வரும். என்ன செய்வ? நான் பாஸ் ஆகி போயிடுவேன், நீங்க இப்படியே இருப்பீங்க. அம்மா அருண் ராமசாமி அடி மணி பாஸ்டர்ட்ஸ். லலிதா உங்க அண்ணனை போட்டு அடிக்கிறாங்கடி. ஐயோ டேய், எந்த பொட்ட பசங்கடா எங்க அண்ணனை போட்டு அடிச்சது? ஏய் நான் தான் அடிச்சேன், என்ன பண்ணுவ? அளந்து பார்த்தா அரடி கூட இல்ல, உனக்கு இவ்வளவு திமுறா? மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுமா, கேல வச்சுக்கிட்டு அலையாத. ஓ ஓ என்னம்மா கண்ணம்மா, அண்ணனுக்கு வக்காலத்த போங்கடா பொறுக்கி பசங்களா. என்கிட்ட மட்டும் இப்படி ஒரு பொண்ணு சொல்லிருந்தா இந்நேரம் தூக்கு மாட்டி செத்துருப்பேன், இந்த மாதிரி தெனாட்டா உட்காந்துருக்க மாட்டேன். ஆனா இது வாய்க்கைய பேசு, காரியத்துல ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்ற நீ? அந்த மூணு பேரையும் கடிச்சு துப்பிட்டேன் பேப்பர்ல. ஐயோ நீ போய், நீ போய் ஒரு பாச மலர் கால்குலேஷன் வராரா? மூஞ்ச பாரு, திருஷ்டி பூசணிக்காய் கண்ணாடி போட்ட மாதிரி. என்னடா சிரிப்பு, சகர டப்பாவில 477 கல்ல போட்டு குளிக்கிற மாதிரி. எவனுக்காவது புத்தி இருக்குதா? கிலோ 10 பைசா, உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் சார்? காலேஜுக்கு வரத்துக்கு முன்னால கரியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தியா மிஸ்டர் அருண்? உன்னுடைய கால்குலேஷன்ஸ்க்கு அர்த்தம் தெரியாத மடையன்னு நினைக்காத. என்ன கலாட்டா பிளஸ் சிமர் இஸ் ஈக்குவலன் டு வெளிநடப்பு. மரியாதை எந்திரிச்சு வெளியே நட, கெட் அவுட். நானே அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே இந்த வெளியே போக சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஐ சே கெட் அவுட் சார். ரொம்ப கத்தாதீங்க சார், பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். I will not tolerate any nonsense in my class. If you behave like a rowdy, I will also behave like a rowdy. Understand? Yes, sir. Be serious. Sir? Yaar kooptadhu? Lalitha. Lalitha va? Lalli, yema koopta? What is your problem? I am here to help you. Sir, thenama enga anna adichu galata pandranga. Keta enniyum geli pandranga sir. உன்ன கேலி பண்றாங்களா? ஆமா சார். ஜஸ்ட் ஒன் மொமெண்ட், ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்ல, வெச்சிட்டு இருக்கீங்களா? யார் இப்படி செய்யறது சார்? ஹியா கெட் அவுட் சார். என்னடா சார் அடிச்சது? சிட் டவுன். நான் எதுக்கு சொல்றேன்னா, சிட் டவுன். என்னடா தேசமே திவாலாயிட்ட மாதிரி குதிக்கிறாரு, கேட்டது பொண்ணாச்சே. சார் இந்த மூணு பேர் என்ன சார்? ஐ சி, மரியாதையா மூணு பேர் வெளியே போடுங்க. இல்ல நான் எவ்வளவு தூரம் போவேன்னு எனக்கே தெரியாது. கல்கட்டா வரைக்கும் போங்க சார், கொஞ்ச நாள் போர் அடிக்காம இருக்கும். வெளியே போங்கடா வெண்ணி பசங்களா. ஏண்டா அப்புசாமி, சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. யார கேட்டா சாப்பிட்ட? ஏன்னா சாப்பிட்டதுல அடிக்கிற? அதான்டா தமிழ்நாட்டு தர்மடி. வெளிநாட்டுல எனக்கு தெரியாது. ஏண்டா இன்னைக்கு நடக்க போற பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? எங்க விஜய் தான். கண்ணை தோண்டி போடும் தோண்டி, நான் நின்னா உனக்கு கண் எட்டுமா? எங்க அருண் தாண்டா ஜெயிப்பான், ஜாக்கிரத. பிள்ளையார் உட்கார்ற மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கான், என்ன மிரட்டான். இரு இரு மணி, உன்னை என்ன பண்ற பாரு. ஒரு கிழிச்சிருக்கா ஒரு என்ன அப்போ தவிக்கமா? சொன்ன அடிப்பியா? இன்னைக்கு பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? கண்டிப்பா விஜய், அருண் தான் ஜெயிப்பான். ஏண்டா அடிக்கிற? இன்னைக்கு பந்தயத்துல விஜய் தான் ஜெயிப்பான், அதுக்கு தான் இந்த அடி. அதா இவ யாரு? வெங்கட். என்ன பண்றான்? என்ன
இன்னைக்கு பந்தயத்துல யாரு ஜெயிப்பா? விஜய் இல்ல அருண் இல்ல, பந்தயமே இல்ல விட்டுறேன். இன்னைக்கு பந்தயம் இருக்கு, எங்க அருண் தான் ஜெயிப்பான். சும்மா நெல்லிக்கா தலையா, நீ கண்ணை தோண்டினாலும் சரி தலையில குட்டினாலும் சரி, இன்னைக்கு எங்க விஜய்க்கு தான் வெற்றி. கங்க்ராச்சுலேஷன் விஜய், ஜெயிச்சிட்டியே. ஆமாண்டா, கடவுள் புண்ணியத்தால எப்பவுமே வெற்றி எனக்கு தான். விக்டரி இஸ் மைன். விஜய் விஜய் வந்தரே, டாப் விஜய் டாப். என்னடா மாலை? பொறுக்கு மாலை. பின்ன என்ன, இந்த காலேஜ்ல நான் தான் வஸ்தாது, என்னை யார் அடிக்க முடியாது பந்தயம் கட்டினானே. இப்ப என்னாச்சு பாத்தியா? நல்ல வேலை, நீ தோண்டினா என் மீசையில ஒரு பாதி எடுத்துறதா சபதம் பண்ணிருந்தேன். நீ ஜெயிச்சு என் மீசையும் காப்பாத்திட்ட, என் மானத்தையும் காப்பாத்தி. டேய் அருண், இவ்வளவு நாளா உன் பேரை சொல்லி இந்த காலேஜையே மிரட்டிக்கிட்டு இருந்தேன், இனிமே என்ன ஒரு பயம் அடிக்க மாட்டான். அடிச்சா அடிச்சா இப்படி அடிக்கிறது பாரு, கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் தூக்க மாட்டிட்டு செத்திருப்பேனே தவிர இப்படி தெனாட்டா மோட்டர் பைக்ல உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஏண்டா அருண், நீ என்னமோ கராட்டேல பிளாக் பெல்ட், பிரவுன் பெல்ட், ஃபேன் பெல்ட், பேன் பெல்ட் எல்லாம் வாங்கிருக்கேன். நீ ஒண்ணு இல்லையா, எல்லாத்தையும் கட்டி என்கிட்ட கொடுத்துட்டு அஞ்சு பைசா கூட மஞ்சள் கயிற்ற வாங்கி கட்டிக்க, அதான் பெட்டர். என்ன கூட அடிக்க முடியல உன்னால. போதும், ஒரே அழுக்கு, யாரையாவது கூப்பிட்டு தாடிக்கு ஒற்ற அடிக்க சொல்லு. சாந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச விரும்புறேன். என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? என்கிட்ட அழகு இல்லையா, பணம் இல்லையா, பர்சனாலிட்டி இல்லையா, என்ன இல்ல? அறிவுதான். நான்சென்ஸ். ஏய், ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது, ஜாக்கிரதை. மரியாதைய கையெடு. என்னடி பண்ணுவ? ட்ரை டு பிஹேவ் லைக் எ ஸ்டூடண்ட். யூ என்ன மட்டும் இப்படி ஒரு பொண்ணு அரைஞ்சிருந்தாலும் இந்நேரம் தூக்க மாட்டு தொங்கிட்டு இருப்பேன தவிர இப்படி தெனாட்டா போயிட்டு இருக்க மாட்டேன். என்ன, உனக்கு அறிவு இல்லன்னு அவ சொன்னா, நீ அவளை அறையவேன்னு பார்த்தா அவ ஒண்ணு அரைஞ்சு உனக்கு அறிவு இல்லங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இப்ப நானும் கன்ஃபார்ம் பண்ணுமா? விடுற இந்தப்பா, அந்த ஃப்ரெண்ட் உனக்கு அட்வைஸ் பண்றேன், நாம எல்லாம் ஆம்பளைங்கப்பா, இது நமக்கு மாற பிரச்சனை, இது இப்படியே விட்டுலாமா? விடாதே, அவனை தொடர்ந்து போய் ஏதாவது இடைஞ்சல் செய். I'll do it. It's right. Right. ஆமா, இப்ப உனக்கு பழுத்தது ரைட்டு, பழுக்க போறது லெப்ட். அநேகமா செவிடாயிடுவான். சாந்தியா, நான் கிட்னாப் பண்ணணுமா? எஸ், அதான் என்னுடைய பெட். அவளை கிட்னாப் பண்ணி செங்கல்பட் பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல மூணு நாள் வச்சிருக்கணும். அவங்க அப்பா போலீஸ் கமிஷனர், அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல உன்ன பர்மனண்டா வச்சுக்குவார். இதெல்லாம் ஆபத்துப்பா. அதனால தான் சொல்றேன், நீ ஒத்துக்கிறியா இல்ல? அப்ப தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்க? என் லைஃப்ல தோல்விங்கிறதே கிடையாது, இந்த பெட்டை நான் ஏத்துக்கிறேன். தட்ஸ் டெஸ்பரேட். ஓகே, ஏதோ காரணம் வச்சு இந்த தாடி பையை ரேக்கி விடுறான், இந்த வெறி பையனும் ஒத்துக்கிறான், என்ன ஆக போதும்? சாந்தி விஜய் காதல் விளையாட்டு இரண்டாவது நாள், இடம் நாளை அறிவிக்கப்படும். என்னடா இப்படியே நடந்தா நூறு நாள் ஓடிடுமா? போற போக்க பார்த்தா நூறு நாள் நான் சில்வர் ஜூபிலே கவர் ஆயிடும் போல இருக்கு. சாந்தி காலேஜுக்கு வரும்போது இப்படித்தான் வருவா? அத பத்தி நீ கவலைப்படாத, பிரசவத்தை இங்கேயே நடத்திடுவோம். கணக்கு வருது, கணக்கு. மார்னிங் சார். இட்ஸ் எ பேட் மார்னிங், கோ டு யுவர் கிளாஸ். இந்த சாந்தி விஜய் விவகாரத்தினால லொட லொட லொடன்னு ஆடி போச்சு நோட்டீஸ் போர்டு. இவங்க என்ன கால்குலேஷன்ல இருக்கிறாங்கன்னே கன்ஃபியூசிங்கா இருக்குது. என்ன மேன் விளையாட்டு? எனக்கு சடுகுடு கூட சரியா விளையாட தெரியாது சார். அதனாலதான் இந்த மாதிரி விளையாட்டுல இறங்கிட்டீங்களா? இது அவங்க விளையாட்டு சார். மேற்கொண்டு இதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா அசிங்கமா போர்டுல எழுதாதீங்க, நேரா என் ரூமுக்கு வந்து என் காதுக்குள்ள கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி சொல்லிட்டு போ. என்ன மிஸ்டர் அருண், தனித்தனியா போய்கிட்டு இருந்த நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஒரே மோட்டர் பைக்ல போறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மிஸ்டர் அருண், நீங்க ஒரு முடிவு பண்ணீங்க, கடவுள் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. உங்க மூஞ்சிய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஐ அம் சோ சாரி ஃபார் யூ. போலாமா விஜி? ஓய், பண்ணிட்டு போறானே. இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் தூக்க மாட்டி தொங்கிருப்பேன ஒழிய இப்படி தெனாட்டா மோட்டர் பைக்ல உட்கார மாட்டேன். டேய், ஆனா உன்ன என்ன புடி அங்க பார், வாடியே புடிச்சிட்டான். கையிடுறா. டேய், அவன் இன்னும் தாடியை பெருசா வளர்த்து கையில ஒரு புட்டியை கொடு, தேவதாஸ் மாதிரி இருக்கும். இதான் பக்கத்திலே நாய்க்குட்டி, கொலைக்காத. தம்பி, கொஞ்சம் எம்பி நில, முகமே தெரியல.
என்ன கால்குலேஷன்ஸ்ல இப்ப என் ரூம்க்கு வந்திருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. வர வேண்டாம்னு ஸ்டாப் பண்ண சொல்றியா? இல்ல சார், மேத்ஸ்ல இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா. மேத்ஸ்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் முடிஞ்சா படிங்க, விதி இருந்தா பாஸ் பண்ணுங்க. ஏய், இந்த புக் நம்மகிட்ட இருக்குடா. நல்ல வேளை உங்ககிட்ட இருந்துச்சோ, என் புத்தகம் தப்பு. மார்னிங் சார். லலிதாவா? வா அம்மா வா, கூச்சப்படாம வா, தைரியமா வா. இனிமே இவர் நம்மள கண்டுக்க மாட்டாரா? வாடா போலாம். உட்காரு. பரவாயில்ல சார். என்ன விஷயம் சார்? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. ஓஹோ, உன் கால்குலேஷன் எனக்கு புரிஞ்சு போச்சு. இத பாரு, எப்படி நிச்சயமா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி ஆகணும். தேங்க்ஸ் சார். ஆனா அதுல ஒண்ணு, பரீட்சைக்காக இந்த புத்தகம் பூரா படிச்சு நீ எழுதணும்னு நினைச்சீன்னா உனக்கு வயசாயிடும், நானும் ரிட்டையர் ஆயிடுவேன். அதனால சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு மட்டும் தரேன். ஆனா எல்லாருக்கும் சொல்லிடப்படாது. இல்ல சார். என்ன? ஐயையோ. என்ன சார்? நான் மறந்து போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். ஒண்ணு செய்ய, மண்டே மார்னிங் வந்து வாங்கிட்டு போயேன். இல்ல சார், இன்னைக்கு தந்தா சனி ஞாயிறு நான் வீட்டிலேயே படிச்சுக்குவேன். வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஓகே ஓகே, உன் கால்குலேஷன் கரெக்ட் தான். அப்ப ஒண்ணு செய், 8 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா நீ, நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் தேங்க்ஸ் இன்ஸ்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, ஒரு சின்ன உதவி சார். என்ன குரல் திடீர்னு கண்டசாலா மாதிரி ஆயிப்போச்சு? இல்ல, ஊரைய பேத்துக்கிட்டா குதிச்ச? இல்ல சார், நானும் புடவை கட்டிட்டு வரலாமான்னு. கண்ணா, நீ பேண்ட் போட்டாலே அசிங்கமா இருக்கிற, புடவை கட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமா இருப்ப. அப்ப தாவணி முதல்ல போனி. இன்னைக்கு நாம வச்சிருந்த வீடியோட கால்குலேஷன் கணக்கு அவுட். குரு, ப்ரொஃபசர் வராரு. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். என்னது ஆச்சரியமா இருக்குது, எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. என்னுடைய கால்குலேஷன்ஸ் ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிகோ, நீங்க எல்லாரும் திருந்துட்டீங்க, கீப் இட் அப். அமிர்தம். எஸ் சார். கோபி. எஸ் சார். கஜேந்திர சௌந்தர்ய வீர வெங்கட ராஜ ராஜேஸ்வரி. எஸ் சார். அப்பா. ஷேக் ஃபக்ருதீன். எஸ் சார். வனிதா. எஸ் சார். சுமிதா. எஸ் சார். சந்திரசேகர். எஸ் சார். துரை. எஸ் சார். காமினி. எஸ் சார். பாரதி ராஜா. எஸ் சார். மணி. எஸ் சார். அருண் அருண் அருண். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிறந்து 20 வருஷம் இருக்கும், நான் இந்த காலேஜில் சேர்ந்து 20 வருஷம் இருக்கும். தட் மீன்ஸ் உங்க வயசு என்னுடைய அனுபவம். என்னுடைய கால்குலேஷன்ஸ்ல எத்தனையோ பிளஸ் எத்தனையோ மைனஸ் நான் பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு அல்ஜிப்ராவில் ஒரு கணக்குக்கு ஆன்சர் எனக்கே தெரியல. எனக்கு ஆன்சர் தெரியலங்கிறதுக்காக எவனாவது என்ன பைத்தியக்காரன் நினைச்சான்னா அவனை விட பைத்தியக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது. இங்க இப்ப வெடி வெடிச்சது யாருன்னு நான் கேட்டா நிச்சயமா பதிலே வராது. நீங்க சொல்லாம போனாலும் எனக்கு தெரியாமலும் போகாது. அடியில வெடி வச்ச நாய்.